அதிமுக தமிழக வெற்றி கழக கூட்டணி பேச்சுவார்த்தை தோல்வியில முடிந்ததா? அதிமுக கொடுத்த ஆஃபர் என்ன? விஜய் அதற்கு சொன்ன பதில் என்ன? மீண்டும் பாஜகவுடன் கை கோர்க்குமா அதிமுக? இந்த எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல பார்ப்போம். இது சதுரங்க மீடியா வழங்கும் சதுரங்க அரசியல். கடந்த 2011 தேர்தல்ல ஜெயலலிதா அவர்கள் தேமுதிக தன்னுடன் கூட்டணி வைக்க ஒரு வியூகம் அமைச்சாங்க. அந்த வியூகம் என்னன்னா, குறைந்த தொகுதி மற்றும் தேர்தலுக்கான அனைத்து செலவையும் அதிமுகவே ஏற்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த உடன்பாட்டுக்கு சம்மதித்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் அதிமுகவுடன் இணைந்து தேர்தல களம் கண்டாங்க. அதன் வினையாக தேமுதிக 29 இடங்கள்ல வெற்றி பெற்று எதிர்கட்சியாக அமர்ந்தது. அதே வியூகத்தை தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜயின் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தில் காய் நகர்த்தி பார்த்தாரு. ஆனா இதுக்கு விஜய் எடுத்த எடுப்பிலேயே முட்டுக்கட்டை போட்டு விட்டாரு. விஜயின் தரப்புல சொன்னது மாதிரியே அவங்க விஜயோட தலைமையிலேயே ஒரு 3வது அணியை அமைக்க திட்டமிட்டு இருக்காங்க. இதன் மூலம் ஒவ்வொரு தொகுதிக்கான செலவையும் அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டு விட்டார்கள் அப்படிங்கிறது தெரிய வருகிறது. ஆகையால் அதிமுக மற்றும் தாவேக இணைவது சற்று சந்தேகமே. இது இருந்த போதிலும் விடுதலை சிறுத்தை கட்சி தோல் திருமாவளவன் அவர்கள் நேற்று பழனியில முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சுவிட்டு திரும்பி வரும்போது பத்திரிகையாளர் சந்திப்பு விஜயுடன் கூட்டணி சேர்வீர்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு சிரித்தபடியே பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல VCKவை சார்ந்த ஆதவா அர்ஜுன் அவர்கள் போட்டியிட விருப்பம் தெரிவித்தாரு. ஆனா திமுகவை சார்ந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மறுத்ததாக தகவல் வெளியாகின. அந்த கோபத்துல ஆதவா அர்ஜுன் அவர்கள் திமுகவிடமிருந்து விலகி வேறொரு கட்சியுடன் சேர முனைப்பு காட்டுவதாக தெரிய வருது. இந்த செயலுக்காகவே திருமாவளவன் ஒருவேளை இந்த நாள் வரை கூட்டணி இல்லை அப்படின்னு கூறிய நிலையில தற்பொழுது சிரித்தபடியே பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னது கூட காரணமா இருக்கலாம் அப்படின்னு அரசியல்ல பேசப்படுது. நேற்று அதிமுகவை சார்ந்த திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களிடம் இருந்து பத்திரிகையாளர்கள் மீண்டும் பாஜகவில் இணைவீர்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை பற்றி எதையும் வெளியே பேசக்கூடாது அப்படின்னு கட்டளையிட்டுள்ளார். அதிமுக நேற்று வரைக்கும் பாஜகவுடன் கண்டிப்பா கூட்டணியே இல்லை அப்படின்னு சொல்லி வந்த நிலையில தற்பொழுது அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கிறது சற்று அரசியல் வட்டாரத்துல முக்கிய நிகழ்வாக கருதப்படுது. 2026 தேர்தல்ல அதிமுக கண்டிப்பா வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற நிலையில இருப்பதால அதிமுகவுக்கு ஒரு வலுவான கூட்டணி தேவைப்படுது. அதற்கேற்பார் போல விஜயிடம் முயற்சித்த அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியவில்லை அப்படிங்கறதால மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க யோசித்து வருகிறார்கள் அப்படின்னு அரசியல் வட்டாரத்துல பேசி வர்றாங்க. தினந்தனும் அரசியல்ல மாற்றங்கள் நடப்பதே இயல்பு. பொறுத்திருந்து பார்ப்போம் யார் யாருடன் கூட்டணி வைக்கிறாங்க, இல்ல யார் கூட்டணியில இருந்து யார் விலகுறாங்க அப்படின்னு. நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல்.